சேஸ்வாக் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஆனந்த், ஃபிட்னஸ் ட்ரைனர். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். யாரெல்லாம் ஜிம்முக்கு போகலாம், என்ன மாதிரி ஜிம்முக்கு போகலாம், எனக்கு இது ஜிம் சூட் ஆகுமா, இல்லை என்ன மாதிரி ரொட்டீன் நம்ம பண்ண முடியும், அதுக்கு இந்த ஜிம் நமக்கு ஆப்டாக இருக்குமான்றது பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஜிம்மை சூஸ் பண்ணுறதுல முதல் விஷயம் வந்து டிஸ்டன்ஸ். நம்ம ஜிம் பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 7 to 8 kilometers சூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குது, மிஷின் சூப்பராக இருக்குது, அதனால் மிஷினுக்காக நான் போகிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் செலக்ட் பண்ணுவாங்க. பட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் போவாங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களால கண்டினியூவாக போக முடியாது. ஸோ அதனால் அந்த டிஸ்டன்ஸ், உங்கள் நியர்பை என்ன ஜிம் இருக்குது, அதில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஜிம்மை ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூவாக உங்களோட டெய்லி ஒர்க் அவுட்டை உங்களால் அங்கே போய் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ஜிம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமாவே அங்கே போனதுக்கப்புறம் ஓகே எனக்கு இவ்வளோ டேஸ்க்குள்ளே வந்து நான் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன், இவ்வளோ டேஸ்க்குள்ளே வந்து நான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி சொல்கிற ஜிம் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. தட்ஸ் பிகாஸ் வி ஆர் ஆல் டிஃப்ரெண்ட் சைஸஸ். நம்ம எல்லோரும் டிஃப்ரெண்ட் சைஸ்னால சில பேருக்கு வெயிட் லாஸ், சில பேருக்கு இன்ச் லாஸ், அந்த மாதிரி கோல் வந்து வேரி ஆகும். எல்லாருமே இவ்வளோ டேஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் வேயில் அது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான். அதனால் நீங்கள் உங்கள் கோலை சொல்லும் போது அவங்க அதுக்கு டைமிங் டியூரேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு போகிறது ரொம்ப நல்லது தான். மெயினாக நீங்கள் அந்த மாதிரி இடத்துலலாம் போனீங்கன்னா ஒரு 5 to 6 days என்ன காஸ்ட் உண்டோ, அந்த ஜிம்முக்கான பேமெண்ட் உண்டோ, அதை மட்டும் நீங்கள் கட்டிட்டு நீங்கள் ரெகுலராக அந்த 5 days போய் பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிம்மை நீங்கள் கண்டினியூ பண்ணணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஜிம்முக்கு அகெயின்ஸ்ட்டு கிடையாது, பட் உங்களோட பெனிஃபிட்காக இதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆனுவல் பேக்கேஜ். ஸோ நம்ம எல்லாருமே ஜிம்முக்கு போனால் நம்ம மெயினாக என்ன பண்ணுவோம்னா 3 months வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 6 months அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனுவலாக பண்ணிட்டா ஓகே எனக்கு ஒரு தடவை முடிஞ்சிருச்சு, ஸோ இதை நான் கண்டினியூவாக பண்ணிக்கலாம், கம்மியாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் எனக்கு 12 months வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆனுவல் பேக்கேஜ் எடுப்போம். அது வந்து ஒரு ராங் கான்செப்டுங்க. ஏன்னா நம்ம ஆனுவல் பேக்கேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜனவரி பே பண்ணுறோம் அப்படின்னா ஃபெப்ரவரி லீவ் எடுத்தோன்னா மார்ச் போய்க்கலாம், ஸோ நெக்ஸ்ட் மந்த் போய்க்கலாம்னு சொல்லி கிட்டக்கிட்ட கொண்டு போயிட்டே இருப்போம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த ஜிம் ஹார்ட்லி நம்ம அந்த 12 months ஒரு 30 days தான் மேக்ஸிமம் போயிருப்போம். ஸோ அதனால் உங்களோட பேக்கேஜ் நீங்கள் எங்கே எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 1 month எடுங்க, அப்படி இல்லையா ஒரு 3 months எடுங்க. ஷார்ட் டேர்மாக நீங்கள் பேக்கேஜ் எடுக்கும் போது உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன்ஸ் இருக்கும், அண்ட் நீங்களும் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. சூஸ் யுவர் கோல். நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கோல் இல்லாமலே எல்லாத்துலேயும் போய் தேடுவோம் இல்லையா. ஸோ நம்ம பர்டிகுலராக ஒரு கோல் வச்சுட்டு நம்ம மூவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு என்ன வெயிட் லாஸா, இல்லை ஃபேட் லாஸ் பண்ண போகிறோமா, இல்லை வெயிட் கெயின் பண்ண போகிறோமா, இல்லை பாடி பில்டிங் பண்ண போகிறோமா, என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கோலை வந்து நீங்கள் முதல்ல டிசைன் பண்ணணும். ஜிம்முக்கு போன உடனே நிறைய மிஷின்ஸ் இருக்குது, நிறைய வந்து நமக்கு இந்த மிஷின்ஸ்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் இல்லாமல் நமக்கு இந்த மிஷின்ஸ்னால என்ன மசில் எங்கேஜ் ஆகும், எப்படி இது நமக்கு ஹிட் ஆக போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை எப்படி பார்க்கலாம், முதல்ல நம்ம மிஷின்ஸ் இல்லாமல் ஓன் பாடி எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் நம்ம பாடி வந்து நம்மளோட ஜாயின்ஸ், அதோட மொபிலிட்டி லெவல், அதோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், அதாவது எக்யூப்மெண்ட்ஸே இல்லாமல் நம்ம ஓன் பாடியை வச்சு என்ன மாதிரியான ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் பண்ணலான்றதை நீங்கள் பண்ணலாம். ஸோ பிகினர், நான் பிகினர் புதுசாக ஒரு ஜிம்முக்கு போனோம் அப்படின்னா எங்களோட சஜஷன் என்னென்னா குரூப் ட்ரைனிங் போங்க. ஸோ குரூப் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பேசிக்காகவே நமக்கு எல்லாருக்குமே ஒரு லேசினஸ் இருக்கும் பாடியில், நம்ம போகலாமா வேண்டாமா, ரெகுலராக ஜிம் போகலாமா அப்படின்ட்டுன்னு நம்ம எல்லாருக்கும் தேவைப்பட்டது ஒரு மோட்டிவேஷன். ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப் கிளாஸ் நீங்கள் பண்ணுறச்சு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து பேசிக்காக மிஷின்லாம் யூஸ் பண்ணாமல் சின்ன சின்ன அக்சசரிஸ் வச்சு உங்கள் பாடியை எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், அண்ட் ஒரு குரூப்போடு பண்ணும் போது நமக்கு ஒன்று ஃபஸ்ட் நமக்கு மோட்டிவேஷன்ஸ் நல்லாயிருக்கும், அண்ட் அதோட என்விரான்மெண்ட் அண்ட் உங்களை ஒரு புஷ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை உங்களை கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கான ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களை கரெக்டாக மெஷர் பண்ணுறாங்களா, லைக் எவ்ரி 15 days ஒன்ஸும் வந்து உங்களோட ப்ராக்ரெஸை ட்ராக் பண்ணுறாங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ இது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே ரொட்டீன் பண்ணுவோம், நம்மளோட இலக்கு தெரியாமலே நம்ம ஓடிட்டே இருப்போம் இல்லையா. ஸோ நம்மளோட டார்கெட் என்ன, நம்ம 3 months பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ எவ்ரி 15 days ஒன்ஸ் நம்மளை வந்து ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து நம்மளோட ப்ராக்ரெஸ் காமிச்சிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும், நம்மளோட கோலை இன்னும் நல்லா நம்ம சஃபிஷியண்ட்டாக நம்மளால் கொண்டு போக முடியும். இன்னும் இதே மாதிரியான நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேஸ் பேக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நிறைய வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.